பொது தேர்வில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி ஃபெயில் ஆனேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்டா நீங்க? நானும் போராடி தான் பார்க்குறேன், என் பிஸ்னஸ்ல ஏன் தோல்வியே வருது அப்படின்னு நினைக்கிற பிஸ்னஸ் மேனா நீங்க? என்ன வாழ்க்கடா அது, அரியர் இல்லாமல் ஒரு கிளாஸ் கூட தாண்ட முடியலையேன்னு நினைக்கிற காலேஜ் ஸ்டூடெண்டா நீங்க? வாழ்க்கையில எப்பவுமே தோல்வி இல்லாமல் வெறும் வெற்றி மட்டுமே கிடைக்க வழி சொல்ற கதை தான் இது தமிழ் வெற்றி கதைகள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த ஊர்ல ஒரு பெரிய மடம் இருந்துச்சு. அந்த மடத்துல அந்த வருடம் சீடர்கள் நிறைய பேர் கல்வி பயில சேர்றாங்க. அங்க இருந்த அந்த ஒரு குருவால மட்டும் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால 100 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு மடம் இருந்துச்சு. அங்க நிறைய குருக்கள் இப்ப சேரும் புதிய சீடர்களுக்கு கல்வி பயில சொல்லி தராங்க. அவங்கள ஒரு திறமையான குருவை தேர்வு செஞ்சு தம்முடைய இந்த மடத்துக்கு கூட்டிட்டு வருமாறு சொல்லி தன் அசிஸ்டன்ட் அனுப்புறாரு குரு. 100 கிலோமீட்டர் நடந்து அந்த ஊருக்கு போன அசிஸ்டன்ட் அங்க இருந்த எல்லா குருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி தங்களுடைய மடத்துக்கு குருவாக பணி செய்ய யார் வர தயாரா இருக்காங்கன்னு கேட்க எல்லாருமே நான் வரேன்னு போட்டி போட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு ஒரே குழப்பமா போச்சு. என்னடா இது, நம்ம குருவோ இங்க இருக்கிற ஒரே ஒரு குருவை மட்டும் கூட்டிட்டு வர சொன்னாரு, ஆனா இங்க என்னடானா எல்லாரும் கிளம்புறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் போய் எங்களுக்கு ஒரு குரு தான் வேணும், ஒரு குரு மட்டும் வாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, உங்க ஊர் மடம் தான் உலகத்திலேயே சிறந்த மடம். அங்க குருவா பணி செய்யறது பெரிய பாக்கியம், அது எங்க லட்சியமும் கூட. நாங்க எல்லாருமே அங்க வரோம். அங்க இருக்கிற பெரிய குரு எங்களை யார தேர்வு செய்யறாரோ அவங்க மட்டும் அங்க இருக்கோம், மீதி எல்லாரும் திரும்ப வந்துடுறோம்னு சொல்ல அதுக்கு அசிஸ்டன்ட் சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த 10 குருவும் தங்கள் லட்சியம் நிறைவேற போகுதுன்னு நம்பிக்கையில அந்த அசிஸ்டன்ட் கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் 10 கிலோமீட்டர் தூரம் போனதும் ஒரு ஊர் வருது. அங்கு சரியான புயல் காத்து மழை. அங்கு மழையில எல்லாரும் நனைஞ்சு போயிடுறாங்க. அந்த 10 குருவுல ஒரு குரு அசிஸ்டன்ட் பார்த்து சொல்றாரு, ஐயா இந்த மழையில நனைஞ்சது எனக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு மீதி எல்லா குருவும் சொல்றாங்க, அப்படின்னா இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளை காலையில கிளம்புவோம், நீ இங்க ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு மூச்சு திணறல் வந்த குரு சொல்றாரு, வேணா வேணா அது சரிப்பட்டு வராது, ஒரு முறை எனக்கு மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சுட்டா மறுபடியும் 1 மாசத்துக்கு வந்து என் உயிரை வாட்டிடும். அதுக்கு தேவையான மருத்துவ மூலிகைகள் கூட நம்ம மடத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதை நான் கொண்டு வரல, அதனால நீங்க எல்லாரும் தலைமை மடத்துக்கு போங்க, நான் திரும்ப நம் ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ 9 குருக்களுடன் அசிஸ்டன்ட் தன் ஊரை நோக்கி நடக்கிறாரு. அடுத்த 10 கிலோமீட்டர் முடியுது, இங்க இன்னொரு ஊர் வருது. இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கு கல்வி சொல்லித்தர சரியான குருமார்கள் யாரும் இல்லைன்னு நினைச்ச அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இந்த 9 குருக்களை பார்த்த உடனே அவங்க கிட்ட போய் கேக்குறாரு, சாமிகளா, உங்கள யாராவது ஒருத்தர் எங்க ஊர் பள்ளிக்கு பாடம் சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு அதிக தொகையா சம்பளம் தரேன்னு சொல்ல அதிக தொகைக்கு ஆசைப்பட்ட ஒரு குரு அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய ஒத்துக்கிறாரு. இப்ப மீதி இருந்த 8 குருக்கள்ல ஒரு சிலருக்கு அந்த பெரிய தொகை போச்சேன்னு வருத்தம் வருது. வேறு வழி இல்லாம அடுத்த ஊருக்கு அந்த அசிஸ்டன்ட் கூட நடக்கிறாங்க மீதி இருந்த 8 குருக்களும். இப்போ இன்னொரு 10 கிலோமீட்டர் முடியுது, அடுத்த ஊர் வருது. இங்க இருந்த ஒரு விஷ்ணு கோவிலுக்கு ஒரு குருக்கள் தேவையும், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அவ்வளவு தர தயாரா இருக்கும்னு அந்த ஊர்க்காரங்க சொல்ல, ஆஹா, போன ஊர்லயே பள்ளிக்கூடத்துல பெரிய தொகை தரேன்னு சொன்னதை நாம புறக்கணிச்சுட்டு வந்துட்டோம், கண்டிப்பா இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு குரு அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கேயே தங்கிடுறாரு. இப்ப வெறும் 7 குருக்களோட அசிஸ்டன்ட் அடுத்த 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அங்க ஒரு ஊர் வருது. நடன மங்கைகள் நிறைய பேர் அந்த ஊர்ல இருக்காங்க. அவங்கள ஒரு நடன மங்கை இந்த குருக்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இளைஞர்களே, நான் பெரும் கோடீஸ்வரி, அதிக சொத்து என்கிட்ட இருக்கு, எனக்கு பணக்காரனை கல்யாணம் செய்வதில் விருப்பம் இல்லை, உங்களை போல அறிவாற்றல் கொண்ட இளைஞனை திருமணம் செய்யத்தான் எனக்கு விருப்பம்னு சொல்ல அந்த பெண்ணின் அழகிற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்ட ஒருத்தர் அங்கேயே தங்கிடுறாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் 6 குருக்களோட அடுத்த 10 கிலோமீட்டர் நடந்து போறாரு. அடுத்த ஊர் வருது. அது ஒரு காட்டு பகுதி, அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில நடந்து போறாங்க. அந்த காட்டுல 2 குருக்கள் காணாம போயிடுறாங்க. அவங்கள எல்லாரும் எங்கெங்கோ தேடுறாங்க. கூடவே வந்தவங்க எப்படி காணாம போனாங்கன்னு புரியல. ஏதாவது மிருகங்களுக்கு இரையாகி இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே விளையாட்டுத்தனமா கேலி பேசிக்கிட்டும் கிண்டல் அடிச்சுக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் வந்தாங்க. இது காட்டு பகுதிங்கிறதால அவங்க விளையாட்டுத்தனமா செய்த எதுவும் வினையா ஆயிடுச்சான்னு தெரியல. இரவு நேரம் நெருங்கிடுச்சு. இதுக்கு மேல அங்க தங்குறது தனக்கும் எஞ்சியுள்ள குருமார்களுக்கும் நல்லது இல்லைன்னு நினைச்ச அசிஸ்டன்ட் தன்னுடன் இருந்த 4 குருக்களோட அடுத்த ஊர் நடக்கிறாரு. அடுத்த ஊர் 10 கிலோமீட்டர் தாண்டி வருது. இங்கு தியான மையம் ஒன்று இருக்கிறதாகவும் அதை வழி நடத்த 2 குருமார்கள் வேணும்னும் அந்த ஊர் தலைவர் சொல்ல 2 குருமார்கள் அங்கேயே தங்கிடுறாங்க. 10 குருக்களோட ஆரம்பிச்ச தன் பயணத்தை இப்போ 2 குருக்களோட முடிக்க போறோம்னு நினைச்சு அடுத்த ஊருக்கு நடந்து போறாங்க. அங்க ஒரு 7 விதவை பெண் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த பெண் இவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களை எல்லாம் பார்த்தா நல்லவங்களா தெரியுது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, என் கணவர் இறந்துட்டாரு, இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் என்கிட்ட தவறா நடந்துக்க பாக்குறாங்க, ஐயா உங்களை யாராவது ஒருத்தர் சரின்னு ஒத்துக்கிட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு அனாதை, எனக்கு பெற்றோர் உடன் பிறந்தோர் யாரும் இல்லைன்னு சொல்ல பரிதாபப்பட்ட 2 குருக்கள்ல ஒருத்தர் அந்த பெண் கூட போயிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கூட ஒரே ஒரு குரு மட்டும் தான் இருக்காரு. அவரு தான் தலைமை மடத்தின் ஆஸ்தான குருவாக நியமிக்கப்படுறாரு. இந்த அசிஸ்டன்ட் ஆஸ்தான குருவா நியமிக்கப்பட்ட இளைஞர்கிட்ட கேக்குறாரு, ஐயா உங்க கூட சேர்ந்து மொத்தம் 10 பேர் தலைமை மடத்துக்கு குருவா வேலை செய்ய பாக்குறது உங்க லட்சியம்னு சொன்னீங்க, ஆனா கடைசியா நீங்க தான் தலைமை மடத்து குருவா சேர்ந்துட்டீங்க, இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்ல இப்ப புதிய குரு பேசுறாரு. ஐயா நீங்க சொன்னது உண்மைதான், நான் அங்க இருந்து கிளம்பும் போதே மற்ற குருக்கள்
மாதிரி தான் என் லட்சியத்தை வச்சிருந்தேன். ஒவ்வொரு ஊருக்குள்ள நுழையும் போதும் என் லட்சியத்தை உடைக்கிற மாதிரி சில இடையூறுகள் வந்துச்சு. ஆனா எந்த இடையூறு வந்தாலும் என்னுடைய கவனம் முழுசும் என் லட்சியத்து மேலதான் இருந்துச்சு. எது நடந்தாலும் நான் என் லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன்னு என் மனசுக்குள்ள தினம் தினம் நானே சொல்லிக்குவேன். அதனாலதான் வேறு எந்த விஷயத்துக்கும் என் மனசை அலைப்பாய விடாம வச்சுக்கிட்டேன். என் லட்சியத்தை அடைவதில் என் கவனம் சிதறக்கூடாது என்பதில் நான் அதிக விழிப்புணர்வுடன் இருந்தேன். கடைசியா என் லட்சியத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்மால வெற்றி பெற முடியாமல் போறதுக்கு காரணம் தன்னுடைய லட்சியத்தை அடைய போகும் வழியில் ஏற்படும் கவனச்சிதறல் மட்டுமே காரணம். கவனம் சிதறாமல் இருக்கணும்னு நீங்க எப்பவும் விழிப்புணர்வுடன் இருந்தா உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உங்களை விட யாரும் அதிக அளவு வெற்றியும் பெற முடியாது. நம்ம லட்சியத்தை நோக்கி நடக்கும்போது நமக்கு பல தடங்கல்கள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வரும் தான். அது அத்தனையும் உடனுக்குடன் களைஞ்சிட்டோம்னா, நம்ம லட்சியத்தை விடாம துரத்திக்கிட்டே போனோம்னா கண்டிப்பா நம்ம லட்சியத்தை எளிதா அடையலாம். உன் லட்சியத்தின் மீது கவனம் வை, உன் வெற்றியை எளிதாக செய். இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களுக்கு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.